ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் குயிக்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம். சீஸியான பிரெட் பால் தான் செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு 8 பிரெட் ஸ்லைஸை எடுத்துக்கோங்க. இதை ஒரு மிக்சி ஜாரில் சின்ன சின்ன துண்டுகளாக போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்குவோம். பாருங்கள், இது போல் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்குவோம். இது இப்படியே இருக்கட்டும். அடுத்து 2 ஸ்மால் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இதை இப்போது நல்லா ஃபைனாக துருவி எடுத்துக்குவோம். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்குவோம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருவோம். அதில் காய்ச்சின பால் 1 கப் சேர்த்துருவோம். இது லேசாக சூடானதும் இதில் அரைச்சி வச்ச பிரெட் தூள்களை சேர்த்துருவோம். சேர்த்து ஒரு 30 செகண்ட் கிளறினா போதும். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். மில்க் சேர்க்கும் பொழுது உங்களோட பிரெட்டோட அளவு பொறுத்து சேருங்க. பிரெட் பெரிய சைஸாகவும் இருக்கும், சின்ன சைஸாகவும் இருக்கும். இது போல் கெட்டியாக வர அளவுக்கு மில்க் சேர்த்துக்குங்க. அந்த அளவுக்கு மில்க் சேர்த்தா போதும். பாருங்கள், இது போல் நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இதில் இப்போது ஏற்கனவே வேக வச்ச உருளைக்கிழங்கு துருவி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் இப்போ சேர்த்துருவோம். அடுத்து ஒரு ஸ்மால் சைஸ் ஆனியனை இது போல் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குவோம். அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள், 1 ஸ்பூன் ஆரிகானோ, 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். இதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்குவோம். சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். பாருங்கள், நல்லா சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லையா, அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்குவோம். உங்களுக்கு இந்த அளவுக்கு கெட்டியாக இல்லைன்னா நீங்கள் 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு வேணால் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். எனக்கு இந்த 8 பிரெட் ஸ்லைஸுக்கு 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு கரெக்டாக இருந்தது. உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்குங்க. இப்போ உருண்டைகளாக உருட்டணும். அதுக்கு கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி உருண்டைகளாக உருட்டிக்குவோம். பாருங்கள், இது போல் உருண்டைகளாக உருட்டி நடுவில் சின்னதாக ஒரு ஹோல் பண்ணிக்குவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏற்கனவே சீஸ் க்யூப்ஸை நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போது இதில் ஸ்டஃப் பண்ணி நல்லா சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்குவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது போல் தான் ஒவ்வொன்றையும் நம்ம இப்போ உருட்டி எடுக்க போகிறோம். பாருங்கள், எல்லா பால்ஸும் இப்போ ரெடி ஆகிட்டு. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி பணியார கடாயை வச்சுக்குவோம். இதில் கொஞ்சமாக ஒவ்வொரு குழிகள்லையும் நெய் சேர்த்துக்குவோம். நெய் சேர்த்தாச்சு. அடுத்து இப்போது உருட்டி வச்சுருந்த பிரெட் உருண்டைகளை இதில் சேர்த்துருவோம். இந்த லாக்டவுன் டைத்தில் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு இது போல் குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போது ஒவ்வொன்றையும் திருப்பி விட்டுருவோம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருவோம். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா மேலே கருகிடும், உள்ளே வேகாது. இது போல் ஒவ்வொரு பால்ஸையும் அடிக்கடி திருப்பி திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை பண்ணிக்குவோம். பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டு நல்லா ஃப்ரை ஆகிட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக கோல்டன் ப்ரௌனில் பிரெட் சீஸ் பால் ரெடி ஆகிட்டு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரதிமாறன் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.